Hi friends, இன்னைக்கு எங்க ஆன்ட்டி ஒரு டிஷ் செய்ய போறாங்க. அது வந்து சிங்கப்பூர்ல ரொம்ப ஃபேமஸ். ஆன்ட்டி அது பேர் என்ன? ஹோர் ஃபன். என்ன ஆன்ட்டி? ஹோர் ஃபன். ஹோர் ஃபன் செய்ய போறோம் இன்னைக்கு. ஹோர் ஃபன். ஓகே. வாங்க பார்க்கலாம். ஆன்ட்டி இது என்னது? இது கொய்த்தியாவ். ஓ கொய்த்தியாவ். ஆன்ட்டி வந்து இப்போ கொய்த்தியாவ், தக்காளி பழம், கேரட்டு, ஃபிஷ் கேக்கா, ஃபிஷ் கேக், ப்ரான், சிக்கன், கடுகு கீரை இத்தனையும் எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆன்ட்டி வந்து ஒரு பானில் அந்த கொய்த்தியாவை போடுறாங்க. இப்போ வந்து ஆயிஸ்டர் சாஸ் போடுறாங்க. எத்தனை ஆன்ட்டி போடணும் அது? சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூனா? எவ்வளோ நம்ம பார்த்துக்கணும் கொய்த்தியா எவ்வளோ இருக்கு. கெச்சப், கெச்சப் ஊற்றுறாங்க. ஆயிஸ்டர் சாஸ் போட்டு, ஆயிஸ்டர் சாய்ஸ் அண்ட் கெச்சப் போட்டு நல்லா கிண்டிக்கணுமா. இப்படி ரெண்டு கரண்டி வச்சு கிண்டுனா கலர்றது வந்து ரொம்ப ஈஸியாக கலர்லாம் ஒரே ஈவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வந்து ரெண்டு கரண்டி யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஐடியாவாக இருக்கு ஆன்ட்டி. இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிடுச்சு. இப்படி இருக்குது. ஒரு பவுலில் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. அப்புறமா ஒரு பானில் கொஞ்சோண்டு இது என்ன எண்ணெய்? நல்லெண்ணெய். எள்ளெண்ணெய். எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்காங்க. செசிமி ஆயில். செசிமி. பூண்டு, பூண்டு கொஞ்சம் போடணும். பூண்டு ஆட் பண்ணிட்டு பூண்டு வந்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி உப்பு குடிச்சிடும். ஹாட் வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக குயிக்காக வந்து ஃபாஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு கவலை ஊற்றிருக்காங்க. அதில் கேரட்டு, கேரட், தக்காளி பழம், தக்காளி பழம், மிளகாய், மிளகாய், ஃபிஷ் கேக், ஃபிஷ் கேக், ப்ரான், ப்ரான், ரெண்டு மூணு துண்டு சிக்கனா, சிக்கன் பண்ணி கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் இது வந்து நல்லா குக் ஆகணுமா. இதை வந்து கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். அப்புறமா என்ன போட போறீங்க? சிக்கன் கியூப். காமிங்க ஆண்டி. நல்லா அப்படி சிக்கன் கியூப் போடுறாங்க. அந்த பாக்ஸை காமிங்க. அந்த சிக்கன் கியூபோட பாக்ஸ். இதான் இதான் அந்த பாக்ஸு. அது கொஞ்சமாக போட்டிருக்காங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணுமா. இருக்கட்டும். கே இப்போ கொஞ்சம் ஓரளவு குக் ஆகிடுச்சி. ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குமா ஆண்டி? ரெண்டு நிமிஷம் குக் ஆகிடுச்சி. இப்போ வந்து கடுகு கீரை போட போகிறாங்க. இது எவ்வளோ நேரம் குக் ஆகணும்? இதை குக் பண்ண வேணாமா? சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டுட்டு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுட்டு எவ்வளோ வேணும் அது கொஞ்சம் ஊற்றிக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கரைச்சி வச்சுருக்காங்க. அது தேவையான அளவு அதில் ஆட் பண்ணிக்கணுமா. அது என்ன அப்போ தான் கொஞ்சம் திக் ஆகிறதுக்காக. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்காங்க. சோள மாவு கரைச்சி கரைச்சி அப்படியே ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுமா? ஆஃப் பண்ணிடல. ஓகே. இருங்க ஆண்டி, இருங்க ஆண்டி, இருங்க ஆண்டி, இருங்க ஆண்டி. எடுத்து இருங்க. இப்போ இந்த பவுலில் எடுத்து வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் அப்படியே ஆட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். சூப்பரான இது பேர் என்ன? ஹோர் ஃபன் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், இது பேலன்ஸ் இருக்குது.
இது வந்து அப்பப்போ நம்ம தேவையானப்ப இந்த மாதிரி இந்த சாஸ் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா மொத்தமாக செஞ்சு வச்சா அப்புறம் நல்லா இருக்காது. இப்போதைக்கு ஆண்டி எனக்காக மட்டும் செஞ்சுருக்காங்க, அதனால் அதை பாருங்கள் ரெடியாக இருக்குது. ஆண்டி நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சும்மா இவ்வளோ சூடாக இருக்குது, பயமாக இருக்கு ஆண்டி. ஊதி ஊதி சாப்பிடு, ரொம்ப சூடா இருக்கு. ஊதே சூடா இருக்கு, ரொம்ப சூடுமா? சுடு சுடு. இது வந்து சில்லி பாடியில் வந்து லைட் சோயா சாஸ் ஊற்றி வச்சுருக்கேன். உரப்பு உரப்பு தேவைன்னா இதை எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி உள்ளது வாங்கி கூட இது சீஸ் கூட சாப்பிடலாம் உரப்புக்கு. இது வந்து இந்த இது வந்து ரொம்ப காரமாக இருக்குமா, இது வந்து லைட்டான காரமாக இருக்குமா. தேவைப்படுறவங்களுக்கு வந்து ரொம்ப காரம் தேவைன்னா இதை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா இதையும் போட்டு சாப்பிடலாம். இதுவும் வந்து சில்லி வந்து வினிகரில் ஊற போட்டுருக்கு, இது வந்து வினிகரில் ஊற போட்டுருக்குது. ரொம்ப காரம் அப்படி வேணுங்கிறவங்க வந்து இதை வந்து ஊற்றி சாப்பிட்லாம். எனக்கு வந்து காரம் வேணாங்கிறதுனால இதெல்லாம் போடலை. நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆண்டி. நம்ம ரெண்டு பேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னென்னா, முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணாங்களா அதே தான், ஆனால் அதில் வந்து எக்கு ஆட் பண்ண போகிறாங்க. ஏன்னா சாப்பிட்டது வந்து எக்கு இல்லாமல் சாப்பிட்டேன், இப்போ வந்து எக்கு ஆட் பண்ணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிக்க போகிறாங்க. இப்போ அதில் போட்ட அதே கார்லிக்கு அதே ஐட்டம்ஸ் எல்லாமே சேம், அதை அப்படியே போட்டுட்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு முன்னாடி நான் பார்த்தீங்க இல்லையா அதே தான். இப்போ வந்து எக்கு போட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுலேயே வந்து சில்லி ஆட் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து காரம் பிடிக்கல அப்படிங்கிறதுனால நான் வந்து காரம் சேர்த்துக்கல. இது வந்து அப்படியே செஞ்சு அப்படியே சூடாக சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த லிக்யூடு தண்ணியோடு அப்படியே சாப்பிட்டா தான் இந்த டிஷ்ஷு வந்து சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் நேரம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா எல்லாமே அப்படியே ட்ரை ஆகிடு, அந்த சாப்பாடு ஒரு மாதிரி கொல கொலன்னு ஸ்டிக்கி ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. அதனால தான் வந்து இது வந்து அப்பப்போ தேவைங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரே டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இதை மொத்தமாக செஞ்சு நம்ம அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம வந்து வேறு வேறு டயத்தில் சாப்பிடும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு நமக்கு தேவையானதை சாப்பிட்டுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், இப்போ தான் அந்த கீரையை போடுறாங்க. அது அந்த மெத்தட் தான், அதே சேம் தான். கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தேவையான அளவு. ரொம்ப ஊற்றுனா திக்காயிரும், நல்லா இருக்காது டிஷ்ஷு. அதனால் அதுமாரி அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இது வந்து மொத்தமாக நீங்கள் வந்து அந்த இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சாஸ் வந்து இந்த லிக்யூடு வந்து அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 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 கொஞ்சம் நேரம் ஜஸ்ட் இது பண்ணிவிட்டு முட்டையை சேர்க்குறாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் எக்கு ஆட் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு ஒரு 1 மினிட் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். உண்மையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை எடுத்து அப்படியே அந்த பவுலில் ஆட் பண்ண வேண்டியதுதான். பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து சில்லி ஆட் பண்ண போகிறோம், ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து செம்ம காரமாக இருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கல. காரம் வேணுங்கிறவங்க அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நேரம் விட்டால் ட்ரை ஆகிடும், அதனால் அப்படியே சாப்பிட்ணும், மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடணும் சூடாக இருக்கும்போதே, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் செம்மையாயிடுச்சு பாருங்கள். அப்படியே தேங்க்யூ ஆண்டி. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.